Hi friends, good morning. Welcome to Maya Expert Training Academy. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஸோ இன்னும் நிறையா செய்யணும், இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னாக்கா, என்னோடய கிளாஸ் வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி கிளாஸ் எடுக்கும்பொழுது நீங்கள் வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஃபர்தராக உங்களுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் டவுட்ஸ் அது மாதிரி இருக்கும்போது அந்த கிளாஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா, அட்டன் பண்ணும்பொழுது நீங்கள் ஏ டு இசட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? இப்போ இந்த வீடியோஸ் பார்க்கும்போது இது 7 மினிட்ஸோ 6 மினிட்ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் அந்த 8 ஹவர்ஸ் உங்களுக்கு கிளாஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ டு இசட் பிகினிங்லேருந்து பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. இந்த பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் எபிசோடில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை வந்து 4 ஸ்பிளிட் பண்ணலாம். டாக்குமெண்ட் ஒன்று, பையர் ஒன்று, செல்லர் ஒன்று, லாஜிஸ்டிக்ஸ் ஒன்று. இது 4 வந்து 4 ஸ்பிளிட் பண்ணி பார்க்கும்போது இது 4 ரிலேட்டடாக 1 பை 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்பொழுது ஒன்று ஒன்றுக்கும் என்னென்ன இருக்குது, நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும், இந்த ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே அதில் உங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணலான்ற மைண்ட் செட் வரும். இன்னொரு விஷயம், எனக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கிளாரிஃபிகேஷன் எனக்கு புரியாத ஒரு விஷயம், தெரியாத விஷயம் இல்லை, புரியாத விஷயம் என்னென்னா, லாஸ்ட் வீக் வந்து நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அது என்னென்னா, அப்போ ஒருத்தர் எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு கேட்கும்பொழுது, ஐ எம் வில்லிங் டு டூ த பிஸ்னஸ் டு ஆஸ்திரேலியா, டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸை வாங்கி நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பணும். ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பும்பொழுது அங்கே போயிட்டு நானே தான் வாங்க போகிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் தான் எக்ஸ்போர்ட்டர், அவர் தான் இம்போர்ட்டரும் கூட. ஸோ அந்த பொருளை வந்து நம்ம ஊரில் எப்படி ஐஇ கோட் இருக்கோ அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோடிங்ஸ் ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரில் அவரே இம்போர்ட்டர் ஆகணும் அப்படின்ற, அதான் அவருடைய டவுட்டு. இன்றைக்கி இன்கேஸ் இந்த பொருளை நானே அங்கே வாங்கணுன்னா என்ன பண்ணணுன்ற மாதிரி தான் கொஷின் என்கிட்ட கேட்டார். கேட்கும்போது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடணும் சார், உங்கள் ஐஇ கோடை வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிடணும். ரிமைனிங் வந்து பார்க்கும்போது இம்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்கள் உங்கள் ஆஸ்திரேலியாவில் ரிலேட்டட் திங்ஸ் என்ன கோடிங்ஸ் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி நீங்கள் இம்போர்ட்டராக நீங்கள் பொருளை வாங்கிட்டு நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களால் வந்து அது மாதிரி பண்ண முடியல, ரெசிடென்ஷியல் ஏரியா உங்களுக்கு அங்கே ஆஸ்திரேலியாவில் இல்லை அப்படின்னாக்கா, உங்கள் ரிலேஷன்ஸ் யாராவது ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது ரிலேஷன்ஸ் அங்கே இருக்காங்க அப்படின்னா, அவங்க டிபெண்ட் பண்ணி அவங்க மூலயமா அவங்கள இம்போர்ட்டர் ஆக்கி பொருளை வந்து அவங்க மூலயமா இம்போர்ட்டர் பண்ணி டிஓ ஃபார்ம் வாங்கிக்கலாம். டிஓன்றது டெலிவரி ஆர்டர், நீங்கள் வந்து ஹார்பர்லேருந்து அந்த கண்டெய்னர் நீங்கள் எடுத்துக்கலாம், கண்டெய்னர் எடுத்துகிட்டு சேல் பண்ணலாம். பட் இதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, இஸ் ரெடி டு டூ த பிஸ்னஸ் ஃபார் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ். ஒரு டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் ஒரு கண்டெய்னர் அனுப்பணும் அப்படின்னாக்கா, இட் இல் கோயிங் டு டேக் 10 to 15 lakhs, சரியா? இது கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, எனக்கு புரியாத விஷயம் இதுதான். ஸோ 15 lakhs பண்ணணும். அந்த 15 lakhs வந்து சரக்கு கண்டெய்னரை ஏற்றி அனுப்புறதுக்கு இஸ் ரெடி. அதே சரக்கு அங்கே டியூட்டி பே பண்ணி அதையே அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் இஸ் ரெடி, பட் இஸ் நாட் வில்லிங் டு அட்டன் த கிளாஸ். ஐ டோன்ட் நோ த ரீசன். நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, எல்லோரும் கிளாஸ் அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் உங்களை புஷ் பண்ணலை. நான் சொல்ல வர்றது என்னென்னா, என்னுடைய கிளாஸை தான் அட்டன் பண்ணான்னு நான் உங்களை மீன் பண்ணலை. என்னுடைய சஜஷன் என்னென்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். நிறைய பேர் நல்ல கிளாஸ் எடுக்கிறாங்க, நான் யார் என்னன்றதை பேச சொல்ல விரும்பலை. நிறைய பேர் அதில் இருக்காங்க, நிறைய பேர் நீங்களே போனால் கூகுளில் இருக்கும், லைக் மீட்டா மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க. எதே ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், எந்த டிஸ்ட்ரிக் உங்களுக்கு பக்கமாக இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்லேருந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸை பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, 10 லட்சரூபா, 15 லட்சரூபா, 5 லட்சரூபா, 2 லட்சரூபா கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க, ஆனால் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து தயாராக இல்லை. ஏன்னா கிளாஸுக்கு சார்ஜ் பண்ணுறது 2000 ரூபா, 2500 ரூபா, 3000 ரூபா, 3500 ரூபா, சில பேர் 15000 ரூபா பண்ணுறாங்க, சில பேர் 30000 ரூபா பண்ணுறாங்க. அது மாதிரி பண்ணும்பொழுது 30000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, 30000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, இல்லை 3500 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நாள் கிளாஸுக்கு 3500? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்கக்கூடாது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்காம என்னென்ன டீட்டெயில்ஸு இங்கேருந்து கேதர் பண்ணலாம், உங்களுடைய ட்ரைனர்ஸ்லேருந்து என்னென்ன டீட்டெயில்ஸை கேதர் பண்ணலாம். நீங்கள் கிளாஸுக்கு வரும்பொழுது உங்கள் டவுட் எல்லாம் ஒரு நோட் பேடில் எழுதி எடுத்துகிட்டு வாங்க. வரும்போது இந்த டவுட் எல்லாம் அவங்க போய் அவர்கிட்ட கேட்கணும். கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த நம்மளோட டவுட்டு, இந்த கொஸ்டின் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சா, கிளியர் ஆகலன்னா அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் அவர்கிட்ட கேட்டுட்டு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் கூட உட்காந்து ஒரு 1/2 hour உட்காந்து அந்த டவுட்ஸு கிளியரிஃபிகேஷன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டு, சார் அது ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த கோர்ஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். என்னுடைய சஜஷன் என்னென்னா, பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இட்ஸ் மஸ்ட் டு அட்டன் எ கிளாஸ். அதெல்லாம் சொல்கிறது அதுதான், அது வந்து மீட்டாவாக இருக்கணுன்றது மேண்ட்ரி கிடையாது. எந்த ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்குறாங்க, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி, பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா சார் அப்படின்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னும் போது நீங்கள் டைரெக்டாக வந்து வாங்க, ஆஃபீஸுக்கு வாங்க. எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், என்னென்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களும் பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்.
ஏன்னா எதுவுமே தெரியாமல் ரஃப்பாக கொண்டாந்து அமௌண்ட்டை கொண்டாந்து போடுறது இல்லை. அதை வந்து வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நானும் தயாராக இல்லை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னும் பொழுது அந்த பிஸ்னஸில் வந்து என்ன ப்ராஃபிட் வருது, என்ன லாஸ் வருது, எப்போ ப்ராஃபிட் வரும், எப்போ லாஸ் வரும், என்ன பர்சன்டேஜாக ப்ராஃபிட் வரும்ன்றது, அந்த ஒர்க்கை வந்து முடிக்கும்போது தெரியணும் அப்படின்னாக்கா எந்த கண்ட்ரிக்கு அனுப்புகிறோன்றது A to Z அவருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருந்தால் தான் அதுக்கப்புறமா அவருக்கு வந்து அவருடைய ப்ராஃபிட்டை வாங்குறதுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அவருக்கு அவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும். எதுவுமே தெரியாமல் டைரெக்டாக அமௌண்ட் மட்டும் கொடுக்கறதுனால அந்த மாதிரி அமௌண்ட் மாதிரி கொடுக்குறவங்கள்ட்ட நான் இன்வெஸ்டராக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதும் கிடையாது. அதர்வைஸ் நீங்கள் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்டராக வரீங்கன்னா மீட்டா ஆல்வேஸ் வெல்கம் யூ. தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். நவ் வில் கோ ஃபார் த க்வெஸ்சன் ஏரியா ரைட் நவ். இந்த க்வெஸ்சன் ஏரியாவில் என்னென்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாலகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் க்வெஸ்சன் பண்ணியிருக்காரு. 4 days ago க்வெஸ்சன் பண்ணியிருக்காரு. சார், வாட் வில் பி த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அபவுட் அமௌண்ட் சார், எனி ப்ராடக்ட் ஆர் விச் ப்ராடக்ட் வித் லோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளீஸ் சே அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறது என்னென்னா, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் பண்ணியிருக்காரு. ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றத விட நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறீங்கன்றத அதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் பட்ஜெட்டே இருக்குது. ஸோ நான் ரிப்பீட்டபிளாக இது தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சார், இந்த ப்ராடக்ட் டிமாண்ட் இருக்குமா, இந்த ப்ராடக்ட் டிமாண்ட் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கிளாஸுக்கு வரும்போது கூட சரி, நிறைய பேர் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணியும் கேட்குறாங்க. சார், இந்த கண்ட்ரி ஆஸ்திரேலியாவுக்கு என்ன டிமாண்ட் இருக்குது, சார் வந்து நைஜீரியாவுக்கு என்ன டிமாண்ட் இருக்குது, சிங்கப்பூருக்கு என்ன டிமாண்ட் இருக்குது, மலேசியாவுக்கு என்ன டிமாண்ட் இருக்குது, இந்த மாதிரி க்வெஸ்சன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி க்வெஸ்சன் பண்ணுறத விட நான் சொல்றது என்னன்னா, உங்க பட்ஜெட் என்னன்றதை முதல்ல முடிவு பண்ணிக்கங்க. இவ்வளோதான் பட்ஜெட்ன்றதை முடிவு பண்ணிங்க. சரி, என்னக்கிட்டே வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டே கூட நான் சொல்லும்போது கிளாஸில் வந்து சொல்லும்போது கருவேப்பிலை பண்ணலாம், பொத்தீரா பண்ணலாம், கொத்தமல்லி பண்ணலாம், வாழையில பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரே வாரத்தில் 30 பேர் எனக்கு கால் பண்ணி இந்த பிஸ்னஸை நான் பண்ண போகிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, டிமாண்டும் ரொம்ப ஹெவியாக இருக்கும், அந்த காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஒரே கேண்டிடேட்டுக்கு நம்பர் ஆஃப் இங்கே எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து பொருளை சப்ளை பண்ணுறதுன்றது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது. அதனால் ஒரு பொருளை ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னும்பொழுது நீங்கள் அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. வேறு என்ன கான்சன்ட்ரேட் பண்ணலாம், வேறு எந்த பொருளை பண்ணலாம், டெக்ஸ்டைல்ஸ் பண்ணலாமா, கார்மெண்ட்ஸ் பண்ணலாமா, அதனால் ஒரு கண்டெய்னர் தான் அனுப்பணுன்றது கிடையாது. என்னுடைய ப்ரீவியஸ் எபிசோட்லேயே நான் சொல்லியிருந்தேன், இது FCL பண்ணலாம் இல்லை LCL பண்ணலாம், லெஸ் தென் கண்டெய்னர் லோட். நீங்கள் 2 டன் பண்ணலாம், 3 டன் பண்ணலாம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணலாம். இப்போ 2 டன் 3 டன் அனுப்பலாம் சார், வெஜிடபிள்ஸ் அனுப்பத்துக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக செலக்ட் பண்ண வேண்டிய கண்ட்ரி என்னன்னு கேட்டிங்கனாக்கா மால்தீவ்ஸ் தான் வந்து 2 டன் 3 டன் அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது லீட்ஸ் எங்களுக்கு வேணும் சார் அப்படின்னாக்கா, நீங்கள் மீட்டாவை கான்டெக்ட் பண்ணலாம். மீட்டா வந்து ரெடி டு கிவ் த லீட்ஸ் டு யூ, பட் தே வில் சார்ஜ் சம் அமௌண்ட் ஃபார் தட் ஒன். ஓகே, அந்த லீட்ஸ் உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. அந்த லீட்ஸை வச்சுட்டு நீங்கள் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறன்றதை பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, இந்த பாலகுமார் நான் உங்களுக்கு சொல்கிற ஆன்சர் இதுதான். ஸோ உங்கள் ப்ராடக்ட் என்னன்றதை நீங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். விச் ப்ராடக்ட் வித் லோ இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற மாதிரி க்வெஸ்சன் பண்ணியிருக்காரு. ஸோ விச் ப்ராடக்ட் வந்து உங்கள் பட்ஜெட் என்ன, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, பட்ஜெட்ன்றதை முதல்ல முடிவு பண்ணிங்க. டிபெண்ட் பண்ணி அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, பை, தேங்க்ஸ் அலாட். வில் மீட் அட் த நெக்ஸ்ட் எபிசோட். தேங்க்யூ, பை.